அவங்களும் புது புது டீம்ஸ் அப்படிங்கறதுனால வந்து ஒரு நிறைய நிறைய கிளாஷஸ் நம்ம பார்க்கலாம்னு தான் தோணுது எனக்கு. ஜேகே ட்ரிகர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப்பில் வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்துருக்காரு, ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணி கிட்டத்தட்ட சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க அந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். டீம் பர் எயிட்டை டீம் டி என் பராக் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்காங்க. ஓ குரோனா உடஞ்சிச்சு அப்படின்னா சத்தியமாக வந்து அவருக்கு ரிஸ்க், அவர் கவனிக்கவே இல்லை மக்களே. ஓகே சுத்தமாக கவனிக்கல, ஜேகே கண்ணனை மட்டும்தான் வந்து அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு, இவர் வந்து கவனிக்கவே இல்லை. ஐ திங்க் வந்து அவங்க 420 கேமிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 420 கேமிங் வந்து கேப்டன் கூல் காலி. ஸோ பீரஸ் 420 ஒரு கில் எடுத்திருக்காரு, பிரபு வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஸோ சரண் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து மூணு டீம் இறங்கின சென்டோசாவில் வந்து ஒரு டீம் ஆல்ரெடி வைப் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்லேருந்து வைப் ஆயிருக்காங்க. டிப்போ ஏடிஎன் பராக், ஸோ டூ ரிஸ்கி, மொத்தமே மூணு மேட்ச் தான், மூணு மேட்ச்சில் ஃபோர்த் பிளேஸ் வரணும். சரனுக்கு ஏதோ நைட்லேயே நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன், அப்படியே லாகாய் லாகாய் ஓடுறாரு. ஒய்யோ ஐயோ ஐயோ, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவர். ஸோ பீரஸ் பின்னாடிலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஹெட்டுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா. ஸோ பீரஸ் மட்டும்தான் அது எல்லாருமே நாக் பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கில் கவுண்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த மாதிரியே இருக்குது. அண்ட் பிரபு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது ஹீல் பண்ணலாம் கூடவே கூடாது இந்த இடத்துல, அவங்க வாய்ப்பேல அவங்க நாலு பேர் இருக்காங்க. ஓ முடிச்சிட்டாங்க மக்களை. ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் நிக்கில் ஓ மை காட், நிக்கில் முக்கியமான பிளேயர், அவங்க டீமோட கேப்டனே சொல்லலாம். ஸோ அவரை காலி பண்ணியிருக்காங்க, நேடு நிக்கில் காலி. ஸோ டிஎஸ் கோகு ஒரு கில் எடுத்திருக்காரு டீம் ஷார்க்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். டிஎஸ் கோகு கண்டிப்பாக. ஸோ பீமசக்தி லக்கி எல் ஷேப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, பட் யாரை கில் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. புரோக்கன் மிஸ்டர் 007 புரோக்கன் காலி. ஸோ கிட்டத்தட்ட டவரில் எடுத்திருக்காரு நினைக்கிறேன், ஏன் வெளியில் போன இடத்துல. ஓ மை காட் டிஎன் மாஃபியா என்ன டீம் கிட்ட ஃபைட்டு போயிட்டு இருக்குது. ஐயோ டீம் பர் த்ரீ ஐயோ முடிச்சிட்டாங்க. ஆப்டிமஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. லால் ஷாட் மட்டும் தான் இருக்காரு. லால் ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து அவரும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரிஸ்கியானது தான் இருக்காரு. தமிழ் நூபர்ஸ் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கம்மியான ஸ்குவாட் இருந்த இடத்துல வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் அவங்க இந்த மாதிரி ஒரு கிளாஷில் எங்கேஜ் ஆயிருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒவ்வொருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. ஓ மை காட், அதுக்கு ரெண்டு வெடிச்சிருச்சு சரி, ரெண்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நினச்சாரு, பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஹீத்தை நாக் பண்ண முடிஞ்சு அவரால். டீம் நம்பர் ஃபோர் பான் ஃப்ரம் மேஷ். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு கில்லு வேறு லெவல் எடுத்திருக்காங்க, டெஃபினட்டாக வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மில்லில் இறங்கினாங்க நம்ம பார்த்தோம், மில்லு இறங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஓ டிஎஸ் ஆண்ட்ரோ, டிஎஸ் ஆண்ட்ரோ காலி. ஓ இங்கே ஒரு சமையான ஃபைட்டு தான் நினைக்கிறேன். லக்கி எல்ஜே பக்கத்தில் ஒரு வெறித்தனமான ஃபைட்டு, ராண்டி வேறு லெவலில் அடிக்கிறார். பட் குரோனோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குரோனோ ஓ சமையல் நாக்கு அடிச்சிருவார், அடிச்சிட்டார். ஐயோ ஒரு 12 HP தான் அவருக்கு இருந்திருக்குது. ஸோ எந்த பக்கம் குளூவால் போகிறோம்னு தெரியல, எல்லாரையும் ஹீல் பண்ணுறாரு. அவருக்கும் ஒரு 20 HP தான் இருக்குது. யார் டீம் அது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான், கண்டிப்பாக இவங்களே தான். ஜப்பு மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஜப்பு பார்த்தீங்கன்னா உள்ளரை வந்து அடிச்சிருக்கலாம், பட் அவருக்கு ரொம்ப கம்மியான பவர் இருக்குது. அவர் வேறு யாருக்காகவோ வந்து கவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸோ டெஃபினட்டாக 3-3 HP மக்களே, 3-3 HP. ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா ஷார்க்ஸ் டீம் வந்து சர்வ் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவரும் சேர்ந்து போயிருந்தார், லக்கீர் ஷேப் சேர்ந்து போயிருந்தார் அப்படின்னா மேபி யாரமாக நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஜப்பு எப்படி சர்வ் பண்ண போகிறான்னு தெரியல. அவர்கிட்ட மெடிக்கட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். 103 HP தான், இபி கூட கிடையாது, அதை வச்சு ஒரு தேத்தி ஆகணும். ஸோ 24 அலைவோட மேட்ச் போகுது, ஸ்டில் குவாலிஃபைஸ் 1 மாதிரியே இல்லை ரொம்ப. அதாவது ஸ்டார்டிங்கில் அலைவு கவுண்ட் குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு த்ரில்லிங் வந்து மேட்ச்லேருந்து குறையாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஜல்லிக்கட்டு டீம் கண்ணன் ஸ்னைப்பரை ட்ரை பண்ணார், பட் ஆனால் அடிக்க முடியல. பட் ஓகே பிஎஸ் ரிப்பர் பிளட் இவருக்கு டேமேஜ் விழுந்துட்டு இருக்குது. நாக் பண்ணிட்டாங்க அவர் வழியாக, நல்லா நாக் பண்ணிட்டாங்க. அவர் ஹீல் பண்ணலாம், அவங்க ஹீல் பண்ணவே இல்லை. தமிழ் க்ளோவர் காலி ஃப்ரம் டீம் தமிழ் ரிஸ்கில் இருக்காங்க நினைக்கிறேன். லெஃப்ட் சைட்லேருந்து இவங்க வந்து அடிக்கிறது நிறைய சான்ஸ்கள் இருக்குது. அண்ட் ஜல்லிக்கட்டு ஹிட் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. டிவி ரேண்டி எங்கள் கீழே எடுத்துகிட்ருக்காரு. ஓகே ஸோ பரவாயில்ல, இப்போ ஆல்வின் ஹீல் பண்ணுறாரு, ஷேக் ஆல்வினை ஹீல் பண்ணுறாங்க ஷேக்கு, நைஸ். ஓ எம்ஏ டூபியில் கண்ணன் வேறு மாதிரி ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் மிஸ்டர் 007 ஸ்குவாட் அவங்களும் அந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகல, அவங்க ஃபைட்டை வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு டீம் அந்த டீமை முடிச்சிட்டாங்களா இல்லை, அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அந்த டீம்கிட்ட ஃபைட் எடுக்க விரும்பல. முத்துக்கு நல்ல ஹிட் விழுந்திருக்கு, முத்து யாரையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஓ முத்துக்கு செம்மையான ஹிட், 7 HP தான், 7 HP கொஞ்சம் நாக் பண்ணியிருக்கலாம். ஓ டிபி டீம் தமிழ் டியூபர்ஸ்ட மாட்டியிருக்காங்க. பான் ஃப்ரம் மேஷ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் ராண்டி செம்மையாக சர்வ் பண்ணிட்டுருக்காரு. 5 கில் சூப்பர் எடுத்திருந்தார், அவங்க டீம்க்கு எடுத்து கொடுத்தாரு, சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க டீம் எலிமினேட் ஆயிருக்கு, ராஜ் மாஃபியா அதாவது மிஸ்டர் ஜேம்ஸ் பாண்ட் டீம் எலிமினேட் ஆயிருக்கு. மிஸ்டர் 007 டீம் அவங்க இருக்காங்க, பட் அவங்க ஃபைட் எடுத்தாங்க, இருந்தாலும் அவங்களும் இது வரைக்கும் எந்த கில்ஸும் ஓப்பன் பண்ணல. சரிவே ஓகே ஷார்ட்ஸ் டீம் காலி, ஜப்பு காட் எலிமினேட்டட். கண்ணன் எம்ஐடிபிள் ஒரு கில் எடுத்துருக்காருங்க. ஸோ அவருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன். பரத் ஸ்னைப் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் அவரோட ஸ்னைப்பு ஷாட் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகல.
ஸோ ஹீல் பண்ணிட்டு போகலாம், அவரு பெட்டர் ஹீல் பண்ணிட்டு போகலாம். ஜோன்ல வேற அடி வாங்குறாரு, ஜோன்ல வேற அடி வாங்குறாரு. வேதாண்ட் விஷ்ணு சர்வே பண்ணிடுவாங்களா? ஏன்னா உள்ள இன்னொருத்தர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஜோன் நின்றுச்சு. ஓ சூப்பரான ஒரு கில் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு சொல்லலாம். ஓ செம்ம யான ஹெட், செம்ம யான ஹெட். யார் டீம் அது அங்க? அந்த ஓ டீம் நம்பர் டூ மக்கள், டீம் நம்பர் டூ, டீம் திருச்சி ரொம்ப சர்வே பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களால கில் எடுக்க முடியல கடைசி நேரத்தில். ராண்டி ஸ்டில் சர்விங், வேற மாதிரி சர்வே பண்ணிட்டு இருக்காரு ராண்டி. ஸோ இது வரைக்கும் அவரோட பொசிஷன் ரிவீல் பண்ணல, அதுதான் முக்கியமான விஷயம். மேலே ஃபுல்லாக அவங்க ஃபைட்டில் எங்கேஜாக இருக்காங்க. ஸோ அதனால பொசிஷன் ரிவீல் பண்ணாமல் இருக்க, ட்ரிகர் நாக் ஆயிருக்காரு. ட்ரிகர் ஹீல் பண்ண முடியுமா? சத்தியமாக இல்லை, ட்ரிகர் ஹீல் பண்ணுற வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. கண்ணன் ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரில. முத்து ஓகே, வாய்ப்பு இல்லை, ட்ரிகர் ஹீல் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சென்டரா இருக்காரு, வெளியில போனா வாய்ப்பு இல்லை. முடிச்சிட்டாங்க. ஓ கண்ணன் கிரனேட்ல, ஓ முத்து, முத்து கிரனேட்ல செம்மையான ஒரு ரெண்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வேற மாதிரி ரெண்டு கில் டீம் பட் நைன்ல அப்படி நினைக்கிறேன், தமிழ் டியூபர்ஸ்ல. பட் ஏடபிள்யூ மொயில செம்மையான ஒரு ஷாட்டு முத்துக்கு. ஸோ ஜம்ப் பண்ண நேரத்தில் ஒரு ஷாட் விழுந்திருக்குது. இன்னும் கண்ணன் மட்டும் தான். ஸோ ஸ்னைப்பிங் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு டீமும் ஸ்னைப்பர் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் இவர் தான் நினைக்கிறேன். ஓகே ஜிஎம் ஸ்னைப் பேரே ஸ்னைப் வச்சிருக்காரு, ரெண்டு கில் சோஃபர் எடுத்திருக்காரு. அவரும் ஸ்னைப்பர், இவரும் ஸ்னைப்பர். கண்ணன் வர்ஸ் ஸ்னைப்பர் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏழை ஏழு பேர் தான் அழகு, யார் போய் அடிக்க போறா? ஓ ஜகா ஆல்சோ நாக்கு, ஒரே ஸ்னைப்பர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. டீம் பர் நயன் தமிழ் டியூபர்ஸ்ல, தமிழ் டியூபர்ஸ். ஸோ அங்க ராண்டி ஒரு சோல் சேவர் அடிக்க போது டீம் பர் லெவன் மிஸ்டர் நாட் நாட் செவன் ஸ்குவாட்ல மூணு பேர். அண்ட் இவங்கள ஜல்லிக்கிற டீம் எலிமினேட் ஆயிருக்குது. முடிச்சிட்டாங்க. ஓ ஸ்னைப்பர் ஷார்ட் ரேஞ்ச் முடிச்சிட்டாங்க. அவரு அவர் எம்என் ஃபோர் ஒய்ல முடிச்சிட்டாரு. ராண்டி இருக்காரு, ராண்டி ஃப்ரம் பான் ஃப்ரம் ஆஷ். ஒவ்வொரு நேடு வேதா வேற மாதிரி பண்ணிட்டாங்க. மிஸ்டர் நாட் நாட் செவன் ஸ்குவாட் பூயா அடிச்சிருக்காங்க, வெறித்தனமான பூயா. பட் ஒவ்வொரு டீமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க, வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டீம்.